ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். நருட்டோ ஷிப்புடன் சீசன் 6 எபிசோட் 136 நம்ம பார்க்க போறோம். ஓபனிங்லயே தி லைட் அண்ட் டார்க் ஆஃப் தி மங்கேக்யோ ஷரிங்கான் அப்படிங்கற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சாஸ்கே இட்டாச்சியோட கெஞ்சுட்ஸுல மாட்டிருப்பான் இல்லையா, அதை ரியலைஸ் பண்ணிட்டு எந்திரிக்கும்போது இதுக்கு முன்னாடி இட்டாச்சியை கொன்னுட்டதா நினைச்சப்ப நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிட்டேங்கவும் நிறைய குரோ செப்பரேட் ஆயிருக்கும். எக்ஸாக்டா இதே விஷயத்த தான் அப்பவும் சொன்னேன். உன்னோட ஸ்பெஷல் கெஞ்சுட்ஸுவோட இருக்க இன்னொரு கேள்வி கூத்தான்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. என்ன கேட்கணும், சீக்கிரமா கேளு, சொல்ல முடியுதான்னு பாக்குறேன்னு இட்டாச்சி சொல்லிட்டு இருக்கும்போது இதை திரும்ப ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான்பா சாஸ்கே. டக்குன்னு பார்த்தா இட்டாச்சியோட பின்பக்கமா வந்த சாஸ்கே செஸ்ட்லயே பிளேட இறக்கியிருப்பான். நம்ம மொத்த கிளானையும் கொன்னப்ப இன்னொருத்தனை பத்தி சொன்னையில, நீ கொல்லாத அந்த உச்சியா மெம்பர் ஒரு கூட்டு சதிகாரன், தனியா ஒன்னால மட்டுமே மொத்த போலீஸ் போர்ஸையும் கொண்டிருக்க முடியாது அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் அதை கண்டுபிடிச்சியான்னு கேட்பான் இட்டாச்சி. யாரவன் அப்படின்னு சாஸ்கே கேட்டுட்டு பிளேட இன்னும் உள்ள தள்ளுவான். இட்டாச்சி மாதரா உச்சிஹா அப்படின்னு சொல்லவும் நருட்டோக்குள்ள போய் நைன்டீல்ஸ் பார்க்கும் போது அந்த பார்வையும் என்னோடதை விட மோசமா இருக்க அந்த சக்கராவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லரான மாதரா உச்சிஹா உடதோட்டவே இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கோம். கேள்விப்பட்டதும் இல்ல, கவலைப்பட போறதும் இல்ல அப்படின்ட்டு நைன்டீல்ஸ் சப்ரஸ் பண்ணிருப்பான் மொத்தமா சாஸ்கே. சாஸ்கேவே மாதரா உச்சிஹாவான்ட்டு பயப்படுவான். ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், மாங்கேக்கியோ ஷரிங்கான ஃபர்ஸ்ட் அவேக் பண்ண மனுஷன் அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது, ஃபவுண்டரா அந்த மாதரா எப்பவோ செத்துருக்கணும், என்ன எங்கிட்ட ஜோக் பண்றையா அப்படின்னு சாஸ்கே கேட்கவும், மாதரா உயிரோட தான் இருக்கான், அதை நீ நம்புறையா இல்லையாங்கிறத பொறுத்துதான் அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும், விளையாட்டு காட்டாதேன்பா சாஸ்கே, உயிர் வாழணுங்கிறக்காக நமக்கு தெரிஞ்ச புரிஞ்ச விஷயங்களோட மட்டுமே இருக்கும், அப்புறம் அதை தான் நம்ம ரியாலிட்டின்னு சொல்றோம். ஆனா அறிவும் புரிதலும் தெளிவில்லாத ஒண்ணு, ஒருத்தனுக்கு உண்மையா இருக்காது இன்னொருத்தனுக்கு இலூஷனா இருக்கலாம், ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு ஃபேண்டஸியோட வாழ்றான், அது உண்மைன்னு உனக்கு தெரியலையே சாஸ்கேன்னு இட்டாச்சி கேட்கவும், என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பான் சாஸ்கே. மாதரா செத்துட்டான்ங்கிறது வெறும் உன்னோட அசம்ஷன் மட்டும்தான், எப்படி நீ என்ன உன்னோட கைண்டான அண்ணன் நினைச்சியோ அது மாதிரி அப்படிங்கவும் சாஸ்கேவோட கண்ணுல அவன் அண்ணன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த சந்தோஷமான நினைவுகள் வந்து போகும். நீ விரும்பின சகோதரனா நான் அடிச்சேன் உன்னோட பவரை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது சாஸ்கே சின்ன பையனா உள்ள டோர் ஓபன் பண்ணி போகும்போது இட்டாச்சி இருப்பான் இல்லையா, அந்த நைட் என்னாச்சு, நான் சின்ன பையனா இருந்தேன், எல்லாமே மாயைன்னு நினைச்சேன், மோசமான கெஞ்சுட்ஸுல மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி அப்படி இருக்கணும்னு நம்பினேன், ஆனா அதுல மிஸ்டேக்கே இல்ல, அது உண்மை அப்படின்ட்டு லைட்னிங் ஸ்டைல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். பாஸ்ட்ல இருந்த அதே கண்கள் இல்லப்ப, என்னோட சரிங்கானால கெஞ்சுட்ஸுக்குள்ளையும் பார்க்க முடியும் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், இப்பவும் நீ கான்பிடண்டா பேசுறே, ஆனா இப்போ நான் உன் வார்த்தைகளை எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. சாஸ்கே பின்னாடி இருந்து குத்தி இருப்பான் இல்லையா சேர்ல, பார்த்தா சேர் அப்படியே தான் இருக்கும். சாஸ்கேக்கு முன்னாடி இன்னொரு இட்டாச்சி இருப்பான், சாஸ்கே திரும்ப கெஞ்சுட்ஸுல தான் இருந்திருப்பான். சாஸ்கே நம்ம ஏன் இந்த சின்ன கேவலத்தை முடிக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருப்பான், கான்பிடென்ட் இருக்கலாம், ஆனா சாஸ்கே உன்னோட கண்கள் என்னோடது போல இல்ல அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது, ஒரு நாள் எனக்கு இருக்க அதே கண்கள் உனக்கு வரும்போது என்ன தேடிவான்னு சொல்லியிருப்பான் இட்டாச்சி. அதை திங்க் பண்ணி பாப்பா சாஸ்கே, அப்படின்னா உனக்கு ரொம்ப பிடிச்ச உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட நீ கொல்லலையான்னு கேட்டுட்டு அப்புறம் பலவீனமான உறுதியோட ஏன் முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும், அப்படின்னா வா உன்னோட மாங்கைக்கியோ சரிங்கானால என்ன கொல்ல ட்ரை பண்ணு, இல்ல இப்போ எனக்கு எதிரா உன் அபிலிட்டிஸ் டெஸ்ட் பண்றது கஷ்டம் நினைக்கிறியா அப்படின்னு சாஸ்கே சொல்லவும், அவ்வளவு கான்பிடென்ட் எந்திரிப்பா இட்டாச்சி. இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஜெட்சு பார்த்துட்டு ரெண்டு பேரும் நகரவே இல்ல, கெஞ்சுட்சு மூலமாவே அவங்களோட உணர்வுகளை காமிச்சுக்கிறானுங்க அப்படின்பா இட்டாச்சி சாஸ்கே கிட்ட. மாங்கேக்கியோ ஷரிங்கான்ங்கிறது ஸ்பெஷல், அது அவைக்கனான மூமெண்ட்ல இருந்தே இருளை நோக்கி தான் போகும், அப்புறம் அதை எவ்வளவு அதிகமா யூஸ் பண்றோமோ அவ்வளவு அதிகமா சீல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லும் போது சாஸ்கே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். காலப்போக்குல மாங்கேக்கியோ ஷரிங்கான் அதோட ஒளி இழக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும், குருட்டு தன்மையா இதுதான் நைன் டெய்ல்ஸ கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான விலையா அப்படின்னு கேட்பான் சாஸ்கே. இட்டாச்சி நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணி மீட்டிங் ரூம்ல இருந்த லித்தோகிராஃபர் படிச்சதானு சொல்லி கேட்பான். சாஸ்கே எக்ஸாக்டா மாதரா யாருன்னு சொல்லுன்னு கேட்பான். நைன் டெய்ல்ஸ கட்டுப்படுத்த அந்த கண்ணை பயன்படுத்தின ஃபர்ஸ்ட் பர்சன், என்னோட பார்ட்னராகவும் மென்டாராகவும் இருக்க அழிவில்லாத மனுஷன், அப்புறம் மாங்கேக்கியோ ஷரிங்கானோட மற்ற ரகசியங்களை வெளிக்கொண்டு வந்த ஒரே ஒருத்தன், அதான் மாதரா உச்சிஹா அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும், மாங்கேக்கியோ ஷரிங்கானோட மற்ற ரகசியங்களான்னு சொல்லி கேட்பான் சாஸ்கே. இந்த டைம்ல பின்பக்கம் காட்டுவாங்க நரின்னு எழுதியிருக்கோம். நைன் டெய்ல்ஸ அடக்கிறக்குன்னு மட்டும் இல்லாம வேற ஐ பவர் இருக்கா
அப்படின்னு கேப்பான் சாஸ்கே. ஆமா, இன்னொரு ரகசியம், ரொம்ப முக்கியமான ரகசியம் அப்படின்பா இட்டாச்சி. ரொம்ப முக்கியமான ரகசியமா அது என்னன்னு சொல்லி கேப்பான் சாஸ்கே. இட்டாச்சி அமைதியாவே இருப்பான். திரும்ப கேப்பான் சாஸ்கே, இட்டாச்சி பாஸ்ட பத்தி உனக்கு கொஞ்சம் சொல்றேன், குறிப்பா உச்சியா கிளான பத்தி. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாதராக்கு ஒரு தம்பி இருந்தான் அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் ஆக்சுவலா அந்த விஷன்ஸையே காட்ட ஆரம்பிச்சிருப்பான். சாஸ்கேக்கு சண்டை போடுற மாதிரி சவுண்ட் கேட்கும். போய் பார்த்தா மாதரா அப்புறம் அவனோட தம்பியான ஈசுனா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருப்பாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ காம்பேட் பண்ற மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேருமே மாங்கேக்கியோ ஷரிங்கான அவைக்கன் பண்ணாங்க. சொல்ல போனா உச்சியா கிளான்லயே ஸ்பெஷலா போட்டப்பட்டாங்க. ரெண்டு பேருமே அந்த ஐ பவரை ஷார்ப் பண்ணணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டாங்க. அவங்க தங்களுக்கு முக்கியமானவங்கள கொண்டாங்க. அப்படிதான் இறுதிய மாங்கேக்கியோ ஷரிங்கான அவைக் பண்ணாங்க. இது உச்சியாவில இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒண்ணு. அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விஷுவல் பவர்ஸால என்டையர் கிளானையும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. மாதரா அதோட லீடர் ஆனா. மாதரா பிசிக்கலா நல்லா இருந்தான், இருந்தாலும் அவனுக்குள்ள மாற்றம்ங்கிறது ஏற்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன்ல, இந்த கண்கள் ஸ்பெஷல் ஆனதுன்னு, அதிகமா யூஸ் பண்ணா சீக்கிரம் போயிரும்னு. கடைசியில மொத்தமா இருள் சூழ்ந்துரும். அதுதான் மாங்கேக்கியோ ஷரிங்கானோட விதி. அதீத சக்தியை கெயின் பண்றதுக்கு விலையா அதுவா அழிஞ்சிரும், ஒளி இழந்துரும். கண் பார்வை திரும்ப வரக்காக மாதரா எத்தனையோ விஷயங்களை செஞ்சு பார்த்தான், எதுவுமே வேலைக்காகல. விரக்தி ஆனா மாதரா மாங்கேக்கியோ ஷரிங்கானால வேட்டையாடப்பட்டு வெளிச்சத்தை தேடுனா அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது மாதரா அவன் தம்பியான இசுனாவோட கண்கள்ல கைய வச்சிருப்பான். சாஸ்கே இந்த இடத்துக்கு வந்திருப்பான். மாதரா அவன் தம்பியோட கண்களையே எடுத்திருப்பான். பயங்கரமா பிளட் தெரிக்கும். சாஸ்கே மேலேயே படுற மாதிரி காட்டுவாங்க. இட்டாச்சி அவன் தம்பியோட கண்களையே எடுத்தான். மாதராக்கு புதுசா வெளிச்சம் கிடைச்சது. அப்புறம் திரும்பவும் அவன் கண்கள்ல இருந்து ஒளி மறையல. எட்டர்னல் மாங்கேக்கியோ ஷரிங்கான். அது நியூ ஹோஸ்ட ஃபவுண்ட் பண்ணவும் அவன் தம்பியோட கண்கள் நித்திய ஒளிய பெற்றதா கூறப்பட்டுச்சு. இது ஒரு மாற்றத்தை தோணுச்சு. அந்த கண்கள்ல ஒரு புது யூனிக்கான விஷுவல் ஜுட்ஸு பிறந்தது. இருந்தாலும் ஐஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுங்கிறது கிளான் மெம்பர்ஸ்குள்ள மட்டும்தான் பண்ண முடியும். சொல்லப்போனா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லாத்தாலையும் நியூ பவர்ஸ் எல்லாம் அடைய முடியாது. பல சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறமா கண்டறியப்பட்ட ஒரு வரலாற்று உண்மை. அதுதான் அந்த கண்ணோட இன்னொரு ரகசியம். மாதரா அந்த சக்தியை யூஸ் பண்ணி ஒரு ஷினோபி கிளான்ல இருந்து இன்னொரு கிளான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டே போனா. வலிமையான ஷினோபி கிளான் கூறப்பட்ட செஞ்சு கிளான் ஆஃப் த ஃபாரஸ்ட் கூட கடைசியா மாதரா கூட்டணி உருவாக்குனா. அதுன்னு மட்டும் இல்லாம ஒரு புது ஆர்கனைசேஷனை அமைச்சாங்க. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒகாகேவா ஃபியூச்சர்ல இருக்க போற செஞ்சு கிளானோட லீடர் கூட சண்டை போட்டான். கிராமத்தை எடுத்துக்கணும்னு லீடர்ஷிப்கான பேட்டில் தோத்தான். ஆனா மாதரா இன்னும் அவன் விஷுவல் பவரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான். நிழல்கள் மறைஞ்சிருந்து அக்காட்சுக்கின்னு ஒரு புது ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்ணான். 16 வருஷத்துக்கு முன்னாடி நைன் டைல்ஸ் அட்டாக் பண்ணுச்சுல, அதை செஞ்சது மாதரா தான். ஆனா அதையும் 4வது ஹோக்காகே தடுத்துட்டாரு. சுருக்கமா சொல்லணும்னா மாதரா ஒரு கசப்பான தோத்தாங்கோலி. உச்சிகாவிலேயே பெஸ்ட்னு சொல்றதுக்குலாம் அவன் ஒர்த்தே கிடையாது. நான் தான் மாதராவை மிஞ்சி அல்டிமேட் ஷினோபியா இருப்பேன், உண்மையான கிரேட்டஸ் அச்சீவ் பண்ணுவேன். அப்புறம் இப்போ மாதராவையும் தாண்டின அளவுக்கான சக்தியை இறுதியா நான் பெறப்போறேன். சாஸ்கே, உன் கண்கள் தான் என்னோட புது வெளிச்சம், உங்ககிட்ட தான் என்னோட ஸ்பேர் ஐஸ் இருக்கு அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது விஷுவல்ல காட்டுற விஷயங்கள்ல வேற லெவல்ல இருக்கும். ஒரிஜினலா ஃப்ரெண்ட்ஸ கொல்லும் போது மாங்கேக்கியோ ஷரிங்கான அவைக்கன் ஆகும். பேரண்ட்ஸையும் சிப்ளிங்ஸையும் கொல்லும் போது எட்டர்னல் விஷுவல் பவர்ஸ் கிடைக்கும். அப்புறம் அவங்க அவங்க பவர்ஸ் காட்டுவாங்க. அவங்க எல்லாம் கரப்படிஞ்ச கிளான். நீ நம்ம கிளான்ல பிறந்ததுல இருந்தே இந்த ரத்த கரப்படிஞ்ச விதியோட தான் நீ தவிர்க்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்க. இப்போ வாடா என் தம்பி, நான் உன்னை கொன்னுட்டு நம்ம கிளானோட விதியிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரப்போறேன். என பிணைக்கிற தடைகள்ல இருந்து நான் விடுபடுவேன் அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது பாஸ்ட்ல காட்டுவாங்க. சாஸ்கே கிட்ட, ஆஃப்டர் ஆல் நீ நானும் அனந்தம்பி, உனக்கு நான் எனக்கு நீ, நான் என்னைக்கும் உனக்காக இருப்பேன், நீ தாண்டி வரக்கான தடையாவும் இருக்க தயங்க மாட்டேன் அப்படின்னு விஷயங்களை காட்டுவாங்க. நீயும் நானும் நமக்கான ஸ்பேர்ஸ் மாறின்பா இட்டாச்சி. திரும்ப பாஸ்ட்ல காட்டுவாங்க. என்னை பார்த்த பொறாமையா இருக்குல்ல, வெறுக்கறியில, என்னை தாண்டி போகணுங்கிற வெறி வருதுல, அதுக்காக தான் நான் உன்ன வாழ விடுறேன், அதுவும் என் நன்மைக்காக. அந்த விஷயத்தை பிளாஷ் பண்ணுவாங்க. இதுதான் உச்சிகா பிரதர்ஸ்க்கான உண்மையான உறவு அப்படின்னு இட்டாச்சி கத்தும் போது பயங்கரமா பிளாஷ் ஆகும். சாஸ்கேவை காட்டுவாங்க. நெத்தியில வியர் பண்ணி இருந்தது, அவன் கவர் பண்ணி இருந்த திங்ஸ் எல்லாம் எடுப்பான். பார்க்க போனா கடைசியா என் மனசுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு இட்டாச்சி திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்படின்னா இதுக்காக தானா அப்படின்ட்டு சாஸ்கே டீம் 7 வரப்ப இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்ப்பான். நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன், பர்டிகுலரா இதுதான் பிடிக்கணும் கூட இல்ல, எனக்குன்னு கனவு இல்ல, அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும், என் கிளான மீட்டு அவனை கொள்ளுவேன் அப்படின்னு இருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த காட்டுவாங்க. கடைசியா வந்துட்டேன் என்னோட இலக்கை முடிக்க அப்படின்பா சாஸ்கே. என் மரணத்தை பார்த்ததா சொன்னேன், ஆனா ஒன்னால என்னையும் என் மாங்கேக்கியோ ஷரிங்கானை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. துரதிருஷ்டவசமா உன்னோட இலக்கு மாயையா முடிய போகுது, ஏன்னா உங்ககிட்டதான் மாங்கேக்கியோ ஷரிங்கான் இல்லையே அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போதும் கூட சாஸ்கே அவன் கைகள்ல வியர் பண்ணியிருந்த ஒயிட் கிளாத்தை ரிமூவ் பண்ணுவான். இட்டாச்சி சாஸ்கே ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி சந்திச்சுட்டப்ப இன்னும் நீ வீக்கா தான் இருக்க, ஏன்னா உங்ககிட்ட அதிக வெறுப்பு இல்ல அப்படின்னு பயங்கரமா டீஸ் பண்ணிருப்பா இட்டாச்சி. சாஸ்கேயோட கையில காட்டுவாங்க. வெப்பன் சமன் பண்றக்கான சீல் இருக்கும். என்னதான் நீ உன்னோட அந்த கண்களை யூஸ் பண்ணாலும் என்னோட வெறுப்பால அந்த இலூஷனையும் உண்மையாக்குவேன், உன்னோட ரியாலிட்டி மரணம் தான் அப்படின்னு சாஸ்கே சொன்ன அடுத்த செகண்டே ரெண்டு பேருமே ஷுரிக்கன்ஸ் எடுத்து எரிய ஆரம்பிச்சிருவானு. ஏகப்பட்டது கவுண்டே இல்லாம போய்கிட்டே இருக்கும். கடைசியா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்குவாங்க. இட்டாச்சியோட ரைட் ஹேண்ட
சாஸ்கே தடுத்திருப்பா. சாஸ்கேவோட ரைட் ஹேண்டா இட்டாச்சி தடுத்திருப்பான். திடீர்னு பார்த்தா மேல இருந்து இட்டாச்சி குனாய் வச்சு அட்டாக் பண்ண வருவான். அவ்வளவு வெறித்தாம சண்டை போயிட்டு இருக்கும் போதும் எப்படி ஷீல்ட் ஃபார்ம் பண்ணான்னு ஆச்சரியப்படுவா சாஸ்கே. இதுல இருந்து எஸ்கேப் ஆக கஸ்மாக்ல இருந்து ஸ்னேக் வர வச்சு தனத்தானே ஷீல்ட் பண்ணிக்குவா சாஸ்கே. பூமா ஷுரிக்கன் சம்மன் பண்ணிருப்பான். இட்டாச்சி மேல எரியவும் குனாயை வச்சு தடுப்பான் இட்டாச்சி. சாஸ்கே அந்த பூமா ஷுரிக்கன்ல கூட சிடோரியை செலுத்திருப்பான். குனையை தாண்டி போகவுமே இட்டாச்சி சிடோரியை செலுத்தினியான்னு கேப்பான். பார்த்தா குளோனா இருக்கும். இட்டாச்சி மாங்கேக்கியோவை யூஸ் பண்ணி சாஸ்கேக்கு முன்னாடி வந்து நின்னு கிக் பண்ணுவான். வேற லெவல்ல அடி விழுந்திருக்கும் சாஸ்கேக்கு. சிடோரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அவனோட கைய கால ரெண்டத்தையுமே தடுத்துட்டு இட்டாச்சி வயிற்றுலயே பஞ்ச் பண்ணுவான். சாஸ்கே என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு இட்டாச்சி அவனோட விரல சாஸ்கேவோட கண்கள் கிட்ட கொண்டு போயிட்டு இதுதான் என்னோட ரியாலிட்டி, உன் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துருன்பான். சாஸ்கே அலறுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமாத்தாரசு அப்படிங்கிற எபிசோட தான் நீங்க அடுத்து பார்க்க போறீங்க என்பா சாஸ்கே. இதுக்கப்புறமா நருட்டோ தூங்குறத காட்டுவாங்க. யாமட்டோ நருட்டோ தூங்குறத பார்த்துட்டு இவன் தூங்க ஆரம்பிச்சாலே பக்கத்தால இருக்கவங்களுக்கு தான் தொல்லை, நான் நகர்ந்து போய்க்கிறேன்ட்டு எந்திரிக்கும் போது ஷுரிக்கன்ஸ் அட்டாக் பண்ணும் யாராங்கன்னு சொல்லி கேப்பாரு. அக்கமாருக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்ட்டு கீபா நிப்பான். இப்ப நீ வேற யாடான்னு பாரு, ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணிருப்பான். பாதி தூக்கத்திலயும் இவ்வளவு பவரா அப்படின்னு யாமட்டோ திங்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சக்குராவை நான் பழி வாங்க போறேன்ட்டு நருட்டோ கிக் பண்ணுவான். விழுகிற அடியிலேயே தெரியுதுல நருட்டோ எவ்வளவு காண்ட்ல இருக்கான்னு. அந்த குரல் அப்படின்ட்டு எந்திரிப்பாரு யாமட்டோ. நருட்டோ நிப்பான், பக்கத்தாலேயே கீபாவும் வருவான். நருட்டோ சக்குராவை எனக்கு தெரியும் நீ ஒரு ஆம்பளை அப்படின்ட்டு அழுவான். கீபா ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணுவான். நருட்டோ ரசிங்கான் பண்ணுவான். யாமட்டோ ஐயோன்னு கத்துவாரு. எப்படியோ ரெண்டு பேத்தையும் கட்டி போட்டு வச்சுட்டு புலம்புவாரு மனுஷன். சீனா வந்திருப்பான், என்ன அப்படியே படுத்து தூங்கலாமான்னு கேட்பான். யாமட்டோவை இன்செக்ட்ஸ் அட்டாக் பண்ணும் இல்ல அப்படின்னு கத்துவாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. போன எபிசோட்ல இட்டாச்சி மாங்கேக்கியோ ஷரிங்கான அவேக் பண்ண மூணாவது பர்சனா நீ இருப்பேன்னு சாஸ்கேவை மென்ஷன் பண்ணிருப்பான். அதாவது மாங்கேக்கியோ ஷரிங்கான சாஸ்கே அவேக் பண்ணானா அவன்தான் மூணாவது பர்சனா இருப்பானு. ஆக்சுவலா இட்டாச்சி சொன்ன கதையில மாதராக்கு அடுத்தபடியா ஈசுனாவும் மாங்கேக்கியோ ஷரிங்கான அவேக்கன் பண்ணிருப்பான். அந்த வகையில பாக்க போனா இட்டாச்சியே மூணாவது பர்சன் தான். சோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தாட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.